ஹை வியூவர்ஸ், வெல்கம் டு எஸ்கே ரியல் எஸ்டேட் சென்னை. இன்றைக்கி நம்ம மாங்காடு குன்றத்தூர் மெயின் ரோடு நியர்பை இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க வந்திருக்கோம். இப்போ அந்த ரோடு ஸ்ட்ரைட்டாக போய் லெஃப்ட் எடுத்திங்கன்னா குன்றத்தூர் ஜங்ஷனு, ரைட் எடுத்திங்கன்னா மாங்காடு. லெஃப்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குன்றத்தூர் கோவூர் மாங்காடு போகிற ஜங்ஷன், அது ஜஸ்ட் ஒரு 200-300 meters டிஸ்டன்ஸ் தான் வரும். இந்த ரோட்டில் இப்படி ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ரைட் எடுத்திங்கன்னா நம்ம பார்க்க வந்த வீடு வந்துடும். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வாங்க வீடை போய் பார்க்கலாம். இதுதான் நம்ம பார்க்க வந்த வீடு. ரெண்டு வீடு இருக்குது ஆக்சுவலாக, ரெண்டுமே சேல் தான். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 55 lakhs வருது. இது வந்து ஒரு 800 square feet லேண்டில் ஒரு 850 square feet வந்து பில்டப் வந்து அமைஞ்சிருக்கு. மேலே ஹெட்ரூமோடு சேர்ந்து 850 square feet. இது இந்த வீட்டோட கார் பார்க்கிங் வரும். இது ரைட் சைடில் உங்களுக்கு வந்து ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸு கீழே பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த வீட்டுக்கு எப்படி வரணுன்னா, நீங்கள் வந்து மாங்காட்லேருந்து குன்றத்தூர் போகிற மெயின் ரோடு வந்தீங்கன்னா அங்கேருந்து சிக்கராயபுரம் ஆஞ்சநேயர் கோவில் போகிற ரோடு இது. ஆக்சுவலாக கரெக்டாக அந்த ஆஞ்சநேயர் கோவில் போகிற ரோட்டில் உள்ளே வந்துட்டு ஃபஸ்ட்டு லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்திங்கன்னா அந்த வீடு வந்துடும். இது ஹால்லேருந்து ரைட் சைடில் ஒரு பெட்ரூமு, இது அட்டாச்சு டாய்லெட்டோட கொடுத்துருக்காங்க. பெட்ரூம்லேயே ஒரு செல்ஃப் ஒன்று கொடுத்துட்டாங்க. ரைட் சைடில் வந்து டாய்லெட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட், இது இதில் வந்து ஒரு காமன் டாய்லெட்டு ஒரு அட்டாச்சு டாய்லெட்டு கொடுத்துருக்காங்க. 800 square feetனால உங்களுக்கு வந்து ஹால் நல்லா பெருசாகவே இருக்குது. இது வந்து செகண்ட் பெட்ரூமு. இந்த வீட்டுக்கு பேக் சைடும் பார்த்திங்கன்னா ஒரு 2 feet கேப் போட்டிருக்காங்க. நல்லா வென்டிலேஷன் இருக்கும் உங்களுக்கு. வீடை சுற்றி நீங்கள் ஒரு சைடு போயிட்டு வர்ற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா காமன் டாய்லெட்டு. இது வந்து இண்டியனைஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து கிச்சன் ஏரியா. கிச்சன்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு டோர் கொடுத்து சர்வீஸ் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த சர்வீஸ் ஏரியா நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் இங்கே நேரமே ஒரு 2-3 feet கேப் வரும். வந்து சேஃப்டிக்காக ஒரு கிரில் கேட் கொடுத்துடாச்சு. அப்புறம் இதோட ரேட் வந்து 55 lakhs வரும். கொஞ்சம் நெகோசியேஷன் பண்ணி தருவாங்க. 80% வரைக்கும் பேங்க் லோனு, அதான் அந்த ஆஞ்சநேயர் கோயில், 80% வரைக்கும் பேங்க் லோன் பண்ணிக்கலாம். மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். உங்களுக்கு பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இருக்குது. நியர்பை சரௌண்டிங் ஃபுல்லாகவே ரெசிடென்ஷியல் ஏரியா தான். இப்போ இந்த வீடை பார்க்கணுன்னா மேலே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், சைட் விசிட் பார்க்கலாம். இதே மாதிரி உங்களோட வீடும் வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேம் அதே நம்பர், ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நாங்கள் வீடியோ எடுத்து நாங்களே போஸ்ட் பண்ணித்தரோம். ஸ்டெப்ஸ் வெளியில் இருக்கிறதுனால நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து மேலேயும் வந்து அடுத்து 2 floor வரைக்கும் போய்க்கலாம். ஏன்னா ஃபவுண்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா 6 feet கீழே வந்து டெப்த்து ஃபவுண்டேஷன் போட்டிருக்காங்க. மேலே வந்து ஒரு 4 feet பேஸ்மெண்ட் போட்டிருக்காங்க. அது இல்லாமல் மேலே பில்லர்ஸ்லாம் கூட விட்டுருக்காங்க. ஃப்யூச்சரில் நீங்கள் அதுக்கு மேலே வந்து வீடு கட்டிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.